ஓம் சாய்ராம். சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஷீரடியில் தன்னை தரிசிக்க பாபா எப்படி அழைப்பார் தெரியுமா? தனது பக்தனுக்கு அற்புதம் மேல் அற்புதம் செய்த பாபா. இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாபாவுடைய மகா பக்தர் திரு லக்ஷ்மண் கிருஷ்ணாஜி நூல்கர். இவரை தாத்யா சாஹிப் நூல்கர் அப்படின்ட்டும் கூப்பிடுவாங்க. ஆனா பாபா இவரை எப்படி செல்லமா கூப்பிடுவார் தெரியுமா? மகத்தாரா அப்படின்பார். மகத்தாரா அப்படின்னா வயதானவர்னு அர்த்தம். ஆனா இவருக்கு பெருசா வயதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவருக்கு வெறும் 48 வயசுதான் ஆச்சு. ஆனா அவர் நல்ல ஒரு உயர்ந்த ஆத்மாவா இருந்தார். அதனாலயோ என்னவோ பாபா அவரை மகத்தாரா அப்படின்னு ஆசையோடு கூப்பிடுவார். வெறும் 3 வருஷத்துல ஆன்மீக பாதையில முன்னேறியவருக்கு நிறைய அற்புதங்களை செஞ்சு பாபாவுடைய பாதத்துல முக்தியும் அடைஞ்சாரு நூல்கர். அவருக்கு பாபா செஞ்ச அற்புதங்களையும் அவருக்கும் பாபாவுக்கும் நடந்த உரையாடல்களையும் பாபா அவருக்கு நற்கதி வழங்கினதை பத்தி இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம். நூல்கர் கோலாப்பூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர். அவரு உயர்கல்வியை படிச்சு முடிச்சாரு. அதே மாதிரி அவருக்கு ஆன்மீகத்துல அதிக நாட்டமும் இருந்தது. அவர் சட்டப்படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நாசிக்ல துணை நீதிபதியா நியமிக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா பந்தர்பூர்ல மாற்றம் செய்யப்பட்டாரு. அங்கதான் நானா சாஹிப் சாந்தோர்கரை சந்திச்சாரு. நானா சாஹிபுடைய ஆலோசனையின் பேர்ல தாத்யா சாஹிப் பாபா மேல ஈர்க்கப்பட்டு அவருடைய தரிசனத்துக்காக ஷீரடிக்கு போக தயாரானார். ஆனா தாத்யா சாஹிப் தன்னுடைய 2 பிரச்சனைகள் தீர்ந்தா மட்டும்தான் ஷீரடிக்கு போறதா சொன்னாரு. என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அவர் தன்னுடைய வீட்டுல சமைச்ச உணவை மட்டுமே அவர் சாப்பிடறதுனால தனக்கு உணவு சமைக்கிறதுக்காக ஒரு பிராமண சமையல்காரர் கிடைக்கணும் அப்படின்னாரு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நாக்பூர் ஆரஞ்சு பழங்களை பாபாவுக்கு கொடுக்க முடிஞ்சா அது சரியா இருக்கும், அதனால நாக்பூர் ஆரஞ்சு பழம் வேணும் அப்படின்னு சொன்னார். இந்த 2 விஷயமே அவருக்கு நடந்தது. என்னன்னா, அன்னைக்கு இரவே ஒரு பிராமண சமையல்காரர் வேலை தேடிக்கிட்டு நானா சாஹிப் கிட்ட வந்து அவர் நல்ல சமைப்பாரு அப்படின்னு சொன்னாரு. உடனே நானா சாஹிப் என்ன பண்ணார்னா, அவரை வந்து நூல்கர் கிட்ட அனுப்பி வச்சார். நூல்கர் உடனடியா அவரை தன்னுடைய தனிப்பட்ட சமையல்காரரா நியமனம் பண்ணினார். இப்போ தனக்கு இருந்த 2 பிரச்சனைகள்ல ஒரு பிரச்சனை தீர்ந்தது இல்லையா. அடுத்தது என்ன, அந்த ஆரஞ்சு பழம், அதை வந்து பெறணும் அப்படின்னு நூல்கர் வந்து நினைச்சார். அவர் நினைச்சது மாதிரியே ஒரு பெட்டி நிறைய ஆரஞ்சு பழங்கள் அவர்கிட்ட வந்து சேர்ந்தது. தாத்யா சாஹிபுடைய பேர்ல தான் இந்த பெட்டி வந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, யார் அதை அனுப்புனாங்க அப்படின்ற எந்த தகவலுமே அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. இதையே பாபாவுடைய தரிசனத்துக்கு பெற ஒரு நல்ல சகுனமா எடுத்துக்கிட்டாரு தாத்யா சாஹிப் நூல்கர். அவருக்கு 2 பிரச்சனைகளும் இருந்தது. அந்த 2மே எப்படி தீர்ந்தது அப்படின்றது தெரியல. இது கண்டிப்பா பாபாவுடைய அற்புதம் தான். அவர் என்ன வந்து அழைக்கிறாரு, என்னுடைய 2 விருப்பங்களையும் இவ்வளவு சீக்கிரமா வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்தாரு, அதனால நான் உடனடியா பாபாவுடைய தரிசனத்துக்காக போகணும் அப்படின்னு நினைச்சாரு தாத்யா சாஹிப். அவர் நினைச்ச மாதிரி ஷீரடிக்கும் போனாரு. ஷீரடிக்கு போனதுக்கு அப்புறமா பாபாவை பாக்கிறதுக்காக துவாரகா மாய்க்கு போனாரு நூல்கர். அவர் பாக்கிறதுக்கு கொஞ்சம் குட்டையாவும் நல்ல ஒரு உடல் அமைப்பும் அவருக்கு இருந்தது. அவரு பாபாவுக்கு முன்னாடி நமஸ்காரம் செஞ்சப்போ பாபா என்ன பண்ணார் அப்படின்னா, தட்ல இருந்து உதியை எடுத்து தாத்யா சாஹிப் நூல்கருடைய நெத்தியில வைக்கும் போது கொஞ்சம் முன்னாடி வந்து அழுத்தமா அவருடைய நெத்தியில வந்து உதியை இட்டு விட்டார். அந்த அழுத்தம் என்னன்னா, நிறைய ஆன்மீக முக்கியத்துவம் அதுல இருக்கு. தாத்யா சாஹிப் பாபா வச்சார் இல்லையா அந்த உதிய, அப்போ நிலை தடுமாறி பின்பக்கமா அங்க இருக்கிற தூணை நோக்கி, அதாவது பாபா எப்பவும் துவாரகா மாயில உட்கார்ந்திருப்பார் இல்லையா, அந்த இடத்துல போய் விழுந்தார். அந்த நேரத்துல அவர் திடீர்னுட்டு ஒரு ஆன்மீக தலங்கள்ல உயர்ந்த நிலையை அடைஞ்ச மாதிரியும் ஒரு நித்திய பேரின்ப நிலைக்கு நுழைஞ்ச மாதிரியும் அவர் உணர்ந்தாரு. ஏதோ தன்னுடைய உடல் லேசா இருக்கிற மாதிரியும் தன்னை சுத்தி இருந்த முழு உலகமும் மாற்றப்பட்டதா உணர்ந்தாரு. நான் தேடிக்கிட்டு இருந்த சத்குரு, நான் தேடிய பரபிரம்மம், அவரை இங்க நான் பார்த்துட்டேன், நான் விரும்பின எல்லாத்தையும் சாய்நாதர் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு நூல்கர். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முறை தாத்யா சாஹிப் கண் வலியால ரொம்ப வந்துட்டு படாது பாடுபட்டு இருந்தார்.
ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அப்போ அவர் எது பார்த்தாலும் அது ரெண்டு உருவமா அவருக்கு தெரிஞ்சது. அவர் தன்னுடைய வேலையில இருந்து விடுமுறை வாங்கிக்கிட்டு தன்னுடைய டாக்டர் சகோதரரை சந்திக்கிறதுக்காக ஜல்காவனுக்கு போனார். ஆனா அங்க போயும் அவருடைய வலி வந்து சரியாகல. அப்போ குரு பூர்ணிமா வர கிட்ட வந்துட்டு இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஜல்காவன்ல இருந்து ஷீரடிக்கு போக முடிவு செஞ்சார். ஷீரடியில ரெண்டு நாட்கள் மட்டுமே அவர் தங்க முடிவு செஞ்சதுனால அவர் பெருசா மருந்தோ இல்ல அவருடைய பொருட்கள் எதுவுமே அவர் கொண்டு போகல. ஷீரடிக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய கண்களுக்கு ஒரு கட்டு போட்டுட்டு வாடாவில் வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தார் நூல்கர். தன்னுடைய கண்களில் பொறுத்துக்க முடியாத அளவுக்கு வலி இருந்ததுனால பாபாவுடைய தரிசனத்துக்கு அவர் போக முடியல. அடுத்த நாள் பாபா துவாரகா மாயில உட்கார்ந்திருந்தப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, ஷாமியா, என்னுடைய கண்கள் வந்து ரொம்ப துடிக்குது, அதனால தொடர்ந்து ஒரே வலியா இருக்கு அப்படின்னார். பாபா இந்த வார்த்தைகளை சொன்ன உடனேயே நூல்கருக்கு அந்த வலியிலிருந்து கொஞ்சம் வந்து நிவாரணம் கிடைச்சது. எந்த மருந்தும் எந்த சிகிச்சையும் இல்லாம மெதுமெதுவா அவருடைய கண்கள் வந்து குணமாச்சு. இப்படி பாபா தன்னுடைய பக்தர்களுடைய கர்மாவை எரிக்கிற மாதிரி வலியை அவர் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு அந்த வலியில இருந்து விமோச்சனம் கொடுத்தாரு. தாத்தியா சாஹேப்க்கு ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது அவர் எப்பெல்லாம் ஷீரடிக்கு போறாரோ அப்பெல்லாம் வந்து நானா சாஹேப் சாந்தோர்கருக்கு ஷீரடியில என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் மூலமா எழுதுவார். அதுல என்ன கொடுத்திருக்கார் அப்படின்னா, ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாத்தியா சாஹேப் துவாரகா மாய்க்கு போறார். பாபா அமீர்பாயோட உட்கார்ந்திருக்காரு. அவர் சில்லிமை பயன்படுத்திட்டு இருக்கார். அப்போ பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த உள்நாட்டு புகையில இருக்கு இல்லையா, அது ரொம்ப கசப்பா இருக்கு அப்படிங்கிறார். தாத்தியா சாஹிபோ சமீபத்துல ரொம்ப ஒரு அருமையான எகிப்திய புகையில வந்து தனக்காக வாங்கினார். இப்ப பாபா சொன்னார் இல்லையா, அந்த உள்நாட்டு புகையில ரொம்ப கசப்பா இருக்குன்னுட்டு. அப்ப இவர் என்ன நினைக்கிறார் நூல்கர் அப்படின்னா, நான் வாங்கிட்டு வந்ததை பாபா வந்து எடுத்துப்பாரா, கொடுத்தா வாங்கிப்பாரா அப்படின்னு நினைக்கிறார். சரின்னு கொடுத்து பார்ப்போன்னு பாபா கிட்ட கொடுக்குறார். பாபாவும் அதை வாங்கிக்கிட்டு என்ன பண்றார் அப்படின்னா, அதை திறந்து பார்த்துட்டு நூல்கரை பாராட்டுறார். அமீர்பாய் அந்த புகையில வந்துட்டு எடுத்து சில்லுமுக்குள்ள வந்து போடுறார், நுழைக்கிறார். பாபா ஒரு ரெண்டு முறை அந்த புகையை பிடிச்சிட்டு அந்த புகையில பெட்டியை எடுத்து தாத்தியா சாஹேப் கிட்ட கொடுக்குறார். கொடுக்கும்போது என்ன சொல்றார் அப்படின்னா, இது மகாதாராவுக்கு தேவைப்படும் அப்படின்றார். ஏன் மகாதாரா, நான் சொன்னேன் இல்லையா மகாதாரா அப்படின்னா வயதானவங்க அப்படின்னு அர்த்தம்ட்டு. பாபா அப்படித்தானே கூப்பிடுவார் நூல்கரை, அதனால இந்த வயதானவருக்கு இந்த புகையில வந்து தேவைப்படும், அதனால நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறார். கொடுத்துட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த உள்நாட்டு புகையில நமக்கு நல்லது அப்படின்றார் பாபா. பாபா யார்கிட்ட சொல்றாரு, அமீர்பாய் கிட்ட சொல்றாரு. அதனால இந்த உள்நாட்டு புகையில அவரே வச்சுக்கிறார். இது ஒரு சம்பவம் வந்து நடந்தது. அன்னைக்கே வந்துட்டு இன்னொரு விஷயமும் நடந்தது. அது என்னன்னா, பாபா எப்படி அவருடைய பக்தருடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு அப்படின்றதுக்கான ஒரு நிகழ்வு. அதாவது தாத்தியா சாஹேப் பாபாவுடைய நிவேதத்துக்காக தாம் பாம்பேல இருந்து கொண்டு வந்த மாம்பழத்துல இருந்து மாம்பழ சாறை வந்து கொடுக்க நினைச்சார், அதாவது ஜூஸ். ஆனா மாம்பழங்கள் வந்து கொஞ்சமா மட்டும்தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் மாம்பழங்கள் விலைக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு நூல்கர் வந்து நினைச்சார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஷாமா அவர்கிட்ட வந்தார். பாபா சொன்னதா சில வார்த்தைகளை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, பாபா ஒரு 100 மாம்பழங்களை எடுத்து அதுல மாம்பழ சாறை வந்து தயார் செஞ்சு மனம் நிறைய திருப்தியா சாப்பிடணும் அப்படின்னுட்டு பாபா சொன்னதா ஷாமா வந்து நூல்கர் கிட்ட சொன்னார். கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பழ வியாபாரி கூட முழுக்க மாம்பழங்களை கொண்டு வந்தார். தாத்தியா சாஹிப் அந்த மாம்பழங்களை வாங்கி அதுல மாம்பழச்சார நிறைய அளவுல வந்து செஞ்சார். அந்த ஞாயிற்றுக்கிழமை மாம்பழங்கள் ஏதாவது மீதம் இருக்குமா அப்படின்னு நினைச்சார். அப்படி இருந்தா அத பாபாவுக்கு நிவேதத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு நூல்கர். தன்னுடைய மனைவி கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 4 நல்ல பழங்களும் 4 கொஞ்சம் அழிந்த மாம்பழங்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த 8 பழங்கள்ல இருந்து பாபாவுடைய நிவேத தட்டில் வைக்கிறதுக்காக நல்லா இருக்கிற 2 பழங்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த மாம்பழங்கள் தனியா எடுத்து வச்சு அடுத்த 2 நிமிஷம் கூட ஆகலை.
மகாபக்தரான அப்பா கோட்டே அவர் அங்க வந்து பாபாவுக்கு 2 மாம்பழங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னார். அதை கேள்விப்பட்ட உடனேயே நூல்கர் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாயிடுது, அவருக்கு தாங்க முடியல சந்தோஷம். ஏன்னா இவர் நினைச்சது அங்க பாபா கேட்டுட்டார் இல்லையா, அதனால அந்த மாம்பழங்களை அப்பா கோட்டை கிட்ட கொடுத்து பாபா சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதுல மீதி இருக்கிற ஒரே ஒரு துண்டை மட்டும் தனக்கு கொண்டு வரும்படி கேட்டுக்கிட்டார். இவரு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாரு, ஆனா அப்பா கோட்டேவோ அதை பாபா கிட்ட சொல்ல மறந்துட்டார். பாபா என்ன பண்ணினாரு, ஒரு மாம்பழத்தை வெட்டி அதை வந்து சாப்பிட்டார். இன்னும் இருக்கிற ஒரு மாம்பழத்தை என்ன பண்ணார் அப்படின்னா துண்டு துண்டா வெட்டி அதை ஷாமாவுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுத்தார். கடைசி மாம்பழத்துண்டை சாப்பிடும்போது அந்த நேரத்தில் பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, நமக்கு இந்த பழத்தை கொடுத்த அந்த வயதானவருக்கு ஒரு துண்டாவது கொடுக்க வேண்டாமா, அதனால இந்த ஒண்ணை வந்து அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னார். பாபா இதை சொன்னப்பதான் அப்பா கோட்டைக்கு தாத்தியா சாஹிப் நூல்கர் சொன்னது நினைவுக்கு வந்தது. அது வரைக்கும் அவருக்கு ஞாபகமே இல்லை, அவர் மறந்துட்டார். இப்படி நிறைய விஷயங்களை வந்து பாபா நூல்கருக்கு செஞ்சாரு. அதுல முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, நூல்கருக்கு நற்கதியை கொடுத்தாரு பாபா. எப்பேற்பட்ட ஒரு பக்தரா இருந்திருப்பார், எப்பேற்பட்ட ஒரு பாக்கியசாலியா இருந்திருந்தா பாபா அவருக்கு நற்கதியை கொடுத்திருந்திருப்பார் இல்லையா. தாத்தியா சாஹிபுக்கு இன்சுலின் குறைபாடு பல ஆண்டு காலமா இருந்தது, அவருக்கு சர்க்கரை வியாதி இருந்தது. இதன் காரணமா திடீர்னுட்டு அவர் கடுமையா உடல்நிலை பாதிக்கப்பட்டாரு. தாத்தியா சாஹிப நீல்கண் சஹசிரபூடே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பாபாவுடைய பக்தர், பாபாவுடைய ஆணையின்படி நூல்கருடைய இறுதி காலம் வரைக்கும் அவர் நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. நூல்கர் ஷீரடிக்கு வந்த முதல் நாள்ல இருந்தே நீல்கண் சஹசிரபூடேவ நூல்கருக்கு சேவை செய்யும்படி சொன்னாரு பாபா. இப்போ தாத்தியா சாஹிபுடைய இறுதி நாட்கள் நெருங்கிட்டு இரவு நேரங்களில் பக்தர்கள் துவாரகா மாய்க்கு போறதுக்கான அனுமதி கிடையாது. இது பாபாவே வகுத்த சில விதிமுறைகள். ஆனா சில பேர் மட்டுமே பாபா வந்து அனுமதி கொடுத்தாரு. ஷாமாவுக்கு என்னைக்குமே தடைகள் கிடையாது. அவர் எப்பெல்லாம் பாபாவை பார்க்கறதுக்கு துவாரகா மாய்க்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாம் அவர் வரலாம். நூல்கருடைய கடைசி தருணங்கள்ல அவர் தன்னுடைய ஆசையை தெரிவிக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பாபாவுடைய தாமர பாதத்தை அடைய தன்னுடைய இறப்புக்கு முன்னாடி பாபாவுடைய பாத தீர்த்தத்தை பருகணும் அப்படின்றார். இப்போ ஷியாமாவுக்கு தெரிய வந்துருச்சு, அதனால அவர் என்ன பண்றார் அப்படின்னா நூல்கருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு பாபா கிட்ட அந்த தீர்த்தத்தை வாங்கறதுக்காக துவாரகா மாய்க்கு போறார். அப்போ நள்ளிரவு 1 மணி இல்லை 2 மணி இருக்கும். ஷியாமா தன்னுடைய கையில ஒரு கிளாஸ் தண்ணியோட துவாரகா மாய்க்கு வந்தார். அவருடைய கால் சத்தத்தை கேட்ட உடனே பாபா எழுந்துச்சுக்கிட்டு யார் அது அப்படின்னு ஒரு சத்தம் போட்டார். இது ஷாமியா அப்படின்னாரு ஷாமா. ஏன்னா பாபா ஷாமியான் தான் கூப்பிடுவாரு, அதனால அப்படி சொல்றார். இந்த தருணத்துல ஏன் இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா ரொம்பவும் கோவப்பட்டார். பாபாக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் ஷாமாவை பார்த்து அந்த மாதிரி கேட்கிறார். ஷாமா பாபா கிட்ட போய், தாத்தியா சாஹிப் தன்னுடைய கடைசி தருணத்துல இருக்காரு, அவர் உங்களுடைய தாமரை பாதத்தின் புனித தீர்த்தம் வேணும் சொல்றாரு அப்படிங்கிறாரு ஷாமா. அதுதான் அவருடைய கடைசி ஆசை, அதனால நீங்க தீர்த்தத்தை கொடுக்கணும் அப்படின்றாரு ஷாமா. பாபா துவாரகாமாயுடைய படிகள்ல நின்னுக்கிட்டு ஷாமாவை திட்டிக்கிட்டே இருந்தார். ஆனாலும் ஷாமா தைரியமா முன்னாடி போனார். பாபா நரசிம்மர மாதிரி கோபமா கர்ஜனை பண்ணினாலும் அவருடைய வலது பாதத்தை சரியான நிலையில வச்சார். நல்ல கரெக்டான அந்த பொசிஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுல வந்து வச்சார். ஏன் அப்படின்னா, அப்பதான் ஷாமா அவர் கொண்டு வந்த அந்த தண்ணி கிளாஸ்ல பாபாவுடைய அந்த பாத விரலை நினைக்கிற விதத்துல வந்து வச்சாரு பாபா. இப்படி தாத்தியா அவருடைய கடைசி புனித ஆசை வந்துட்டு நிறைவேற்றப்பட்டது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குழந்தையானது தாய்ப்பாலுக்காக எந்த நேரத்திலயும் வந்துட்டு அழும் இல்லையா, அதுக்கு காலமோ இடமோ நேரமோ தடையோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரிதான் ஷாமாவுக்கு பாபா கிட்ட போறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அவர் எப்ப வேணுமானாலும் பாபா கிட்ட போகலாம், பேசலாம், எந்த கேள்வியும் வந்துட்டு கேட்கலாம் அப்படின்ற விதத்துல பாபாவுக்கும் ஷாமாவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தது.
நூல்கர் இறந்து போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பாபா ஷாமா கிட்ட அதை பத்தி சொல்லியிருக்கார். என்ன பேசுறார் அப்படின்னா, என்னுடைய ஆணைக்கு இணங்க தாத்தியாபா தான் சொல்வார் அவரு. அதனால தாத்தியாபா ஷீரடியிலேயே தங்கி அவருடைய வாழ்க்கையை வந்துட்டு அர்த்தமுள்ளதா ஆக்கிக்கிட்டாரு அப்படின்றாரு பாபா. பாபா தாத்தியாவுக்கு நாணயங்கள், கஃப்னி, பாபாவுடைய ரெண்டு புகைப்படம் இது மாதிரி எல்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. தாத்தியா சாஹேபின் பேரன் ரெண்டு போட்டோ வச்சிருக்கிற மாதிரி ஒரு அழகான லாக்கெட்டை செஞ்சார். ஒரு பக்கம் பாபாவும் இன்னொரு பக்கம் தாத்தியாவும் இருக்கிற மாதிரி செஞ்சாரு. அதை தபால் மூலமா ஷாமாவுக்கு அனுப்பி வச்சு பாபாவுடைய பாதத்துல அர்ப்பணிக்கும்படி சொன்னாரு. அந்த தபால் பொட்டலத்தை வச்ச உடனேயே அதை பிரிக்க கூட இல்லை, பாபா அதை எடுத்து ஷாமா கிட்டையும் அங்க உட்கார்ந்திருந்த பக்தர்கள் கிட்டையும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஷாமியா இதுல ரெண்டு நபர்கள் இருக்காங்க, இந்த மனிதர் அவர் கூட என்னையும் எடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்றார். தாத்தியா சாஹிப் இறந்ததுக்கு அப்புறமா பாபா ரொம்ப ரொம்ப சோகமா இருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மசூதி எதுக்கு, அதை எரிச்சிடு, நான் இனிமே இங்க இருக்க விரும்பல, என்னுடைய தாத்தியா போயிட்டார், இப்போ நான் என்ன செய்யறது, நான் கூட போறேன் அப்படின்னார். அடுத்த நாள் பாபா அவருடைய அன்றாட செயல்களை செய்யல. அதுக்கும் அடுத்த நாள் அவர் நீம்காவன் காட்டுல எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு திரும்பி வர விருப்பம் இல்லாதவரா இருந்தார். ஷீரடி கிராமத்து மக்களும் பக்தர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாபாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் போய் சாவடி ஊர்வலம் மாதிரி பாபாவை மசூதிக்கு திரும்பி அழைச்சிட்டு வந்தாங்க. என்னுடைய தாத்தியா போயிட்டாரு, நான் என்ன செய்யறது அப்படின்னு பாபா அடிக்கடி கேட்பார். நான் தான் அவரை உயிரோட வச்சிருந்தேன், நான் தான் அவருடைய முடிவையும் கொடுத்தேன், நான் தான் அவருக்கு வாழ்க்கையும் கொடுத்து இறப்பையும் கொடுத்தேன், இப்போ அவரு பிறப்பு இறப்பு அப்படின்றதுலேருந்து விடுவிக்கப்பட்டாரு, இனி அவருக்கு பிறப்பு கிடையாது, தாத்தியா தன்னுடைய வாழ்க்கை இலக்க அடைஞ்சிட்டாரு, அவருக்கு நற்கதி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பாபாவே அவருடைய வாயால சொன்னாரு. இப்போ இது வரைக்கும் பாபா நூல்கருக்கு எப்படி அற்புதங்களை செஞ்சு கொடுத்தாரு, எப்படி நற்கதியை வந்து கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்தது என்ன, சாய் வேதம் என்ன சொல்லுது அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? அதாவது நூல்கர் ஷீரடி வரத்துக்கு தன்னுடைய ரெண்டு பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது சமையல்காரரை நியமனம் பண்றது, இன்னொன்று பாபாவுக்கு ஆரஞ்சு பழங்களை சமர்ப்பணம் பண்றது, இந்த ரெண்டு தான் இல்லையா? தன்னுடைய பக்தனை சிட்டுக்குருவி இழுக்கிற மாதிரி தன்வசம் இழுப்பேன் அப்படின்ட்டு பாபா சொன்னதுக்கு தகுந்த மாதிரி பாபா நூல்கரை வரவழைக்கிறதுக்கு தன்னுடைய ரெண்டு பிரச்சனைகளையும் வேகமாக தீர்த்து கொடுத்தார். சரி, இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? இப்போ நம்மள நிறைய பேர் வந்து ஷீரடிக்கு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம், பாபாவுடைய தரிசனம் கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? இப்போ இந்த மகாபக்தர் நூல்கருடைய கதையிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நாம ஷீரடிக்கு போகணும், நம்மளை பாபா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நம்மளுக்கு வர என்ன தடைகளாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் பாபா சரி செஞ்சு கொடுத்து நம்மளை ஷீரடிக்கு வரவழைப்பார். அதை தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, பாபா தனக்கு உதிய நெத்தியில் அழுத்தமாக வச்சப்போ அவர் ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சதை உணர்ந்தார். நூல்கருடைய கண் வலியை பாபா ஏற்றுக்கிட்டு தன்னுடைய கர்மாவிலிருந்து விடுபட செஞ்சார். தன்னுடைய பக்தன் எதை வேண்டாரோ அதை நல்லா உணர்ந்து அதை ஒவ்வொரு முறையும் பாபா நிறைவேற்றி கொடுத்தார். இது எப்படி அப்படின்னா, தாத்தியா ஆசைப்பட்ட அந்த மாம்பழ துண்டை கூட ரொம்ப துல்லியமாக கவனிச்சு அப்பா கோட்டை மறந்து போனாலும் பாபா அதை நினைவில் வச்சுண்டு அவருடைய பிரசாதத்தை தாத்தியாவுக்கு கொடுத்து அனுப்பினார். ஆக நாம பாபாவுக்கு எதையும் நினைவுபடுத்த தேவையில்லை அப்படின்றது இதுலேருந்து புரியுது. நமக்கு என்ன சேரணுமோ, எது கொடுக்கணுமோ அதை பாபா யார் மூலமாவது நம்மக்கிட்ட நிச்சயமாக சேர்த்துடுவார். நமக்குரியது நம்மக்கிட்ட மட்டுமே வரும், அதை மற்றவங்க அனுபவிக்க பாபா என்றைக்குமே விடமாட்டார். பாபாவுடைய சொல்படி கேட்டு நடந்துக்கிட்டார் நூல்கர். அவருடைய கடைசி தருணம் ரொம்ப அமைதியானதுமா பாபாவுடைய நாமஸ்மரணையை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தது, பாபாவுடைய பாத தீர்த்தம் பருகினது அப்படின்றது அவர் சேர்த்த பூர்வ ஜென்ம பலன்களோட காரணத்தால் மட்டும்தான். தாத்தியா சாஹேப் நூல்கர் இறந்தப்போ பாபா என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் மசூதிக்கு பின்னால விழுந்தெடுத்து அப்படின்னார். இதுவே பாபா நூல்கர் மேல எந்த அளவுக்கு பாசமும் மரியாதையும் வச்சிருந்தார் அப்படின்றத உணர்த்தது.
1908 நூல்கர் ஷீரடிக்கு வந்தார். 1909 அவருடைய வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு நிரந்தரமாக ஷீரடிக்கு வந்தார் நூல்கர். 1911 அவர் பாபாவுடைய திருவடிகளை அடைஞ்சிட்டார். ஆக வெறும் 3 ஆண்டுகள் மட்டும்தான் அவர் பாபா கூட வாழ்ந்தார். தன்னுடைய 48வது வயசில் தாத்தியா சாஹிப் சமாதி அடைஞ்சார். அவர் இறந்துடுவார் அப்படின்னுட்டு பாபாவுக்கு தெரிஞ்சு அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. எப்பேற்பட்ட பக்தராக அவர் இருந்திருந்தார்னா, பாபா தன்னுடைய தினசரி கடமைகளை கூட செய்யாமல் துக்கத்தில் இருந்திருப்பார். அவருடைய பக்தர் இல்லாமல் தான் வாழ விருப்பப்படலை அப்படின்றதையும் தானும் போய் சேர்றதா வந்துட்டு பாபா சொல்லியிருக்கார். இது எல்லாத்தையும் பக்தர்களாகிய நாம யோசிக்கணும். நூல்கருடைய பக்தியின் சக்தியின் அளவு எந்த அளவுக்கு இருந்திருந்தா பாபா அவருக்கு இப்படி பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து விடுபட செஞ்சிருப்பாரு. தாத்தியா சாஹேப் நூல்கரை மாதிரி பாபா நமக்கும் அசைக்க முடியாத ஒரு பக்தியை அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபா கிட்ட வேண்டிப்போம். நன்றி. ஜெய் சாய்ராம். Oh, 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 oh.